மூக்குல வந்து சளி வாயில வந்து வார்த்தை கேட்டு பின்னால நாங்களும் போகும்ல வாக்கிங்க ஐயா வணக்கம் ஐயா இந்த குரம்பட்டி காலி விட்டு போயிருக்க சரி மாப்ள பொறுத்து பொறு 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 ஆ கிளம்பிட்டாங்கப்பா இன்னும் எத்தனை ரெண்டு கோப்புறாங்களோ பொழுது முடிஞ்சா மாமனும் மாப்பிளையும் வரிஞ்சு கட்டிட்டு ஓட ஆரம்பிச்சிடுறாங்க ஒரு கல்யாணம் காட்சி பண்ண மாட்டேங்கிறாங்க நம்மளையும் பண்ண விட மாட்டேங்கிறாங்க ஆனா காலையில காலையில ஒரு கூட முட்டை உடச்சடிக்கிறாங்கப்பா என்னதான் என்ன நெசமாவே அவன தாண்டமா இருக்கு இங்க வர்றா மறுபடியும் தாண்டா ஏயா ஒரு மனுஷன் மல்லாக்க படுத்து கிடக்குற நீ வாடு தாண்டிட்டு போய் தாண்டிட்டு வர்ற யாரியா ஊரையாது சரியான காட்டு போய் இந்த ஊருக்கு ஒரு வெயில் அடிக்குதியா வெயில் அடிச்சா எந்த வீட்டுல முதுரா நீ யார் யாயே சத்தம் போட்டில முதல்ட்டு சொல்லிவிடுவானா என்ன இவன் வர்றேன் போறா ஓஹோ ஒருவேளை முதலாளிக்கு நெருக்கமான ஆளா இருப்பானோ அதான் இப்படி அரக்க பறக்க தாண்டானா எதுக்கு நீ யாருன்னு போய் பாப்போம் உக்காரு இந்த செமிராட்டி கடைய மாத்த சொன்ன மாத்திட்டியா கூறு கேட்டவனே காதுல என்ன வச்சிருக்க உன்னிட்ட கேக்குறாரு பதில சொல்லு ஏய் ஐயா யாரா இது எது யாரா ஐயா உங்களுக்கு தெரிஞ்ச ஆள் மாதிரி என்ன பேசிக்கிட்டாயா அதான் உள்ள யோ யார் யா நீ ஏய் நான் யாருங்கறது சின்ன பசங்க கிட்ட சொல்ல மாட்டேன் ஐயா வணக்கம் ஐயா வந்தவள ஆரம்பிக்கறியா என்னங்கடா என்ன இத்தனை கவர் எடுத்துட்டு இருக்க உள்ள என்னடா வச்சிருக்கா மாதிரி வேட்டிக்குள்ளியா ஆத்தடி எறும்பு போனாவே தாங்காது ஓனான விட்டா நல்லா தாண்டா இருக்கும் இந்த வீட்டுல கல்யாண வயசுல மாப்பிள்ளை இருக்காரு கேள்விப்பட்டேன் அதனாலதான் இத்தனை பொண்ணுகளோட போட்டோ கொண்டு வந்திருக்கேன் உங்களுக்கு எந்த பொண்ணு பிடிக்குதுன்னு சொல்லுங்க உடனே பேசி முடிச்சு விட்டாரு ஐயால நினைச்சேன் இந்த ஊருக்குள்ள பொண்ணுங்க போட்டோ வரலாம் ஆனா இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது ஏ உன்ன நிக்கத்தான சொன்ன ஓடி ஆடி நீ இடந்தேயாம தாண்டிட்டேடா ஐயோ மோட்டர் பைக் வச்சில வர்றாங்க ஊரு போனாலும் வரைக்கும் புடிச்சு வாங்க போறீங்க சாமி ஏய் இல்ல ஏய் ஓடா ஏய் கபடி அவளா நீ ஏண்டி கபடி கபடி நிக்க சொன்னா ஓடுறியா நீ இந்த கால தான ஓடுச்சு ஓட மாட்டேன் இந்த கால தான ஓடுச்சு ஓட மாட்டேன் உன்னை புடிக்கிறது ஓட மாட்டேன் வர புடா ஐயோ ஐயோ ஏய் இது உங்களுக்கு நல்லா இருக்கடா தட்டு புட்டி சாமன திருடு இந்த மாதிரி அடியால கூட்டி வந்து அடிக்கிறடா இது இவனை பார்த்தா அடியால் மாதிரியா இருக்கு உனக்கு டேய் அடியால் மாதிரியா இருக்கு நேரா என்னடா இங்க நடக்குது ஒண்ணுமே புரியல யார் இவன் சும்மா இருப்பா உனக்கு ஒண்ணும் புரியாது புரியல என்ன கேக்குறேன் ஏன்டா ராஸ்கன் ஆடி வாங்கமா இந்த பார் மரியாதையா இருக்க போட்டோ போறா கீழ கொட்டு வீர கூட தூர் முறியேசன் பொண்ணுன்னு சொன்னீல அந்த போட்டோ மட்டும் நான் பொறிக்கிறதுக்கு கொட்டு கொட்ட வேண்டா நொட்ட வேண்டா போடா அடிச்சு ஆறு அசிங்கப்படுத்துறீங்களடா யப்பா இவன் வந்து ஒரு கல்யாண புரோக்கர் பொண்ணு விஷயமா மாமன் பேச வந்தான் சரி பொண்ணுன்னா விடுவாரா அவன் மாமே பின்னு பின்னு பின்னிட்டாரு அதுல வீரகுணத்து முருகேச பொண்ணுன்னு ஒரு வார்த்தையை விட்டான் சரி உனக்கு ஒர்க் அவுட் ஆகுமேனு அந்த போட்டோவை குடுறான்னு கேட்டா அங்க இருந்து 5 கிலோமீட்டர் ஓடி வரானப்பா நான் எப்படி நீ தான் விரட்டி பிடிக்கணும் நான் உங்க இல்லையா அதுக்காக நான் ஏன் விரட்டி தெரியுறேன் அப்புறம் அப்புறம் என்ன மிச்சத்தை போற வழியில பேசிக்கிறோம் வா ஓ ஆமா முதல்ல போய்கிட்டே இருந்தேன் என்னடா இவ்வளவு நேரம் ஊரா இது
சரியான இத்து போனவே ஊராவுல இருக்கு. அதவே ஆறு ஆரம்பிக்கறங்கள கஞ்சியை குடிச்சிட்டு கவுந்து படுத்துறான். ஒரு ஈயரம்ப கூட காணோம். கரும கரும. சரி அம்மா மாமா. ஏய் இது என்னப்பா பூனை குறுக்க போகுது? பூனை குறுக்க போனா என்ன? அட சகனம் தெரியலப்பா. இது சரிப்பட்டு வராது. என்ன சகடா? இடது பக்கத்துல இருந்து வலது பக்கம் போயிருக்கு. எல்லாம் நல்லா தான் நடக்கும். உனக்கு இடது பக்கம் இருந்து வலது பக்கம் போயிருக்கு. எனக்கு வலது பக்கம் இருந்து இடது பக்கம்ல போயிருக்கு. என்ன நடக்க போகுது எவளுக்குடா தெரியும்? சுத்த பூனை பறந்த மாதிரி பேசிட்டு இருக்காத. எது நான் பூனைக்கு பறந்தவளா? ஏய் சும்மாடா. இப்போ அந்த பொண்ணோட வீடு எங்க இருக்குன்னு தெரிஞ்சிட்டியா? அந்த பொண்ணோட வீடு அந்த வேப்ப மரத்து பக்கத்துல இருக்கு. காலைல எத்தனை மணிக்கு கோலம் போடுவாங்கற வரைக்கும் விசாரிச்சிட்டு வந்துட்டேன். விடிய விடிய முழிச்சு கிடந்துட்டு காலையில போய் கண்ணு கலகல கலன்னு பாத்துற வேண்டியதான். பேக் சைடு ஓகே. முகத்தை பார்த்து முடிவு பண்ண வேண்டியதா நம்ம வேலை. எப்படி பார்க்கலாம்? போ போ. என்ன போ 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 போ. நீ போப்பா. நீ பார்த்து சொல்லுப்பா. ஏப்பா அட என்னப்பா அதே பொசிஷன்ல இருக்குப்பா. அதே பொசிஷனா? இப்ப திரும்பி இருப்பா போய் பாரு. எனக்கு என்னமோ திரும்புற மாதிரி தெரியல. முடிஞ்ச மணிக்கு இருக்க. ஓகேவா? ஏன்டா அழுகுற? ஒண்ணு பிடிக்குதுன்னு சொல்லு, பிடிக்கலன்னு சொல்லு. அது என்ன அழுகிறது? ராத்திரி நீதான்டா சொன்ன பிரச்சனை வந்தா ஒருத்தர் ஒருத்தர காப்பாத்த நினைக்க கூடாது, தப்பிச்சு ஓடணும்னு. அதான் ஓடுற. அட சட்டாளா, டேய் அந்த புரோக்கர்மா ஏமாத்தி தான் பழி வாங்கிட்டாடா. அரே சின்ன கண்ணு, இங்க பாறா, கெடுத்து விட்டு நான் ஊரை கூப்பிடறா காப்பாத்தா. நீ என்ன பண்ண நான் பாக்கடா சாமி. ஆஹா, 30 வருஷத்துக்கு முன்னால கல்யாணம் ஆக வேண்டியவ இன்னும் கோலம் போட்டுக்கிட்டு இருக்கான். இந்த லட்சணத்துல நான் அவளை கெடுத்து விட்டடா. நான் உன்னை கெடுத்தேன். இப்போ நீ கெடுத்து இல்ல நானா? அடி போடி போந்தா கோழி. ஓடி வாங்க ஓடி வாங்க எல்லாரும் ஓடி வாங்க. எனக்கு எடுத்துட்டாங்க நான் இப்ப என்ன தப்பு பண்றது? இப்படி தேடிக்கிட்டு இருக்காங்க. லேசா முகத்தை திருப்பி பார்த்ததுக்கே இப்படி கிடமாடு மாதிரி ஓடிக்கிட்டு இருக்காங்க. எப்பா டே தம்பி, கொஞ்சம் இங்க வாவே. இப்ப ஒரு குறுப்பு போனாங்க இல்ல, அவங்க போயிட்டாங்களான் பாரு. நீ இங்கதான் இருக்கியா? ஏன் நீ எங்க இருந்து வர்ற? நான் தான் அந்த குரூப்புக்கு தலைவன். ஏன்டா சொல்லவே இல்ல? சொல்லிதான் அடிவாங்க. இந்த ஊர் தலைவாசல் எங்கன்னு தெரியல. சுத்தி சுத்தி இதே தெருல ஓடிட்டு இருக்கேன். அத்தடி தெய்வமே, புயல் வேகத்துல போய்கிட்டு இருக்கேன். குறுக்கு எது மணலாரி வந்துடா சாமி. லாரியோட மோசம் வந்து முதல்ல எல்லாம் ஒன்னால வர்றது. சும்மா அடிக்கடி நீ தனியா போன, தனியா போறேன். கை விட்டாத செத்தா ஒன்னா சாவோம். அதடி போற மாதிரி வராயா? ஐயோ, ஊரு ஒண்ணு கூடிட்டா ஐயப்பா. அங்க எல்லா பக்கம் அரசா ஐயப்பா. நில்லுங்கடா நில்லுங்கடா. எங்கடா போயிருப்பாங்க? இந்த பக்கம் தானே போயிருப்பாங்க. வாங்கடா. ஆளக்கான கம்பு மட்டும் தான் இருக்கு. அட பாவிகளா, காலையில 6 மணிக்கு ஓட ஆரம்பிச்சது சாயங்காலம் 6 மணி ஆகியும் ஓட்ட நிக்கலையே. டேய் செவல, தாவுடா தாவு. எங்க தாவுறது? நானே தவந்துகிட்டு இருக்கேன். ஐயோ, முண்டை புண்டை தாண்டி பழக்க முடியலையே. தப்பிச்சு போலாம். பார்த்தா ரவுண்ட் கட்டிட்டாங்களே. இவங்க பத்தடி பின்னால போனா தானே நம்ம செவரை சம்ப் பண்ண முடியும். பெரிய சலவாட்டக்காரனா இருக்காண்டு. நம்மள விட பெரிய கம்பா வச்சிருக்கேன். எதுவா இருந்தாலும் பேசி தீத்துக்கலாம். தப்பு உன் மேலதான். செவனின்னு இந்த பொண்ண கெடுத்தது நீ தான். ஆமா, யார்? நானு.
கருத்தே நீ பார்த்த ஐயோ போச்சே அவனுக்கு பொண்ணு பார்க்க வந்து எனக்கு ஐயா இறங்கு இறங்கு பெருசே சீக்கிரம் இறங்கு ஓடுற பக்கத்தில் இறங்கினா செத்தா போயிருவேன் வெள்ளையிலும் அவன்கிட்ட பொட்டி தூக்கிட்டு அங்கிருந்து சுவாமியே சரணமையப்பா ஊர் எங்கப்பா ஆமா உங்க மாமா சொன்னார்னு பொண்ணு பார்க்க வந்துட்டியே பார்க்க போற பொண்ணு வா எழுச்சு பல்லு மம்பட்டி மாதிரி கட்டிக்கிறியா டேய் கூனா இருந்தாலும் சரி குருடா இருந்தாலும் சரி என் மாமன் சொன்ன பொண்ணை தாண்டா கட்டுவேன் அது சரி கூனா இருந்தா குதிரையாரு குருடா இருந்தா குச்சியை பிடிச்சது தெரியும் யாரு வேடா மூடு மூடு சரி மூடியாச்சு போ அங்க பாத்தியாடா செவளே என்ன அது இந்த வயசுல இந்த கிழவிங்க உழைச்சி தின்னுட்டு இருக்குதுங்க பாவம் இல்ல என்ன பண்ண சொல்ற எம்ஜிஆர் இருந்தா இதுக்கெல்லாம் அப்படி ஒரு நிலைமை வருமா அவர் செத்து போனதுனால தானே இதுக்கெல்லாம் அப்படி அனாதியா உட்கார்ந்து விளக்கு மாறி ஊருக்கு நீ நல்லா இருப்படா ராசா ஆனா இன்னைக்கு இவனை கொன்னுட்டேன் இவனை கொளுத்திட்டேன் இன்னைக்கு ஏய் உன போதைக்காம விட மாட்டேன் நான் சொல்ற கேளுங்க இங்க பாருங்க எம்ஜிஆர் நல்லா இருக்காரு நல்லா இருக்காரு ஆமா நல்லா இருக்காரா நல்லா இருக்காரு அப்ப இது முதல்ல சொல்லிடலாம் ஏன் சொல்லல மறந்து போறீங்க நீங்க எதுக்காக வந்த உங்க எல்லாரையும் பாட்டு சொன்னார் என்னையா ஆமா அப்ப எம்ஜிஆர் பத்தி ஒரு பாட்டு பாடு பாத்து முதல்ல நீங்க பாருங்க அப்புறம் நான் பாடுறேன் பாடுறானே பாடுறே பாடுறே நானானிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் காலையில எந்திரிச்சு போகுது வருது எதுக்கு போகுது எங்க போகுது ஒண்ணுமே புரியலையே வந்தார் பின்பு காந்தி வந்தார் பாட்டு வேற பிறந்தார் என் தங்கமே கையடியா அவங்க போகட்டும் வரட்டும் நீ எங்கயா போன நான் எங்க போனா உனக்கு என்னடி உனக்கு புருஷனா ஒழுங்கா இருக்கிறேன்ல ஆமா இந்த தம்பிங்க எல்லாம் யாரு எம்ஜிஆர் கிட்ட ஆதரவு வாங்கிட்டு வந்திருக்காங்களா மெட்ராஸ்ல இருந்து பொழப்பு தேடி வந்திருக்காங்க இது மெட்ராஸா அது எங்கப்பா இருக்கு ஏய் உனக்கு அதப்பா புரட்டிடுவாருங்க ஏன்னா நீ ஓடிடுவ நான் தாட்டா மாட்டுவேன் என்ன ராசா நீ கெட்டும் பட்டணம் போன்னு சொல்லுவாங்க நீ பட்டிக்காட்டுக்கு வந்திருக்கியே நீங்க நினைக்கிற மாதிரி பட்டணம் இல்லைங்க போட்டி பொறாம தூசி துப்பட்ட இது இது சொர்க்கங்க பட்டணத்துல வாழ்றவங்களோட வயசு சராசரி 35 தான் ஏன்னா அம்புட்டு பேரும் புகையிலேயே கருகிறாங்க நாங்க வந்து 60 வயசு வாழணும்னு தான் கிளம்பி இங்க வந்திருக்கோம் ஆமா தா ஆத்தாவா ஆத்தான்னு கூப்பிடுறதுக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை இல்லன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தனே கிடைச்சிட்டியப்பா அக்கா அக்கா அக்காவா அக்கான்னு சொல்றதுக்கு ஒரு தம்பி இல்லன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தனே வாய் நிறைய அக்கான்னு கூப்பிட்டியப்பா ஏ ராசா ஆத்தா ரொம்ப பசிக்குது பழேஸ்வரர் இருக்குமா அம்மா அக்கா ஆமாக்கா ரொம்ப பசிக்குதுக்கா ஐயோ ரொம்ப பசிக்குதாயா பழைய சோறு என்னப்பா நான் இட்லியே சுட்டு தரேன் வாங்க போலாம் ஏய் இட்லி அம்மா பசங்க பெரிய யமகாதகங்களா இருப்பாங்க போல இருக்கு ஏப்பா கால காலத்துல குடிச்சிட்டு கடவுளை தரிசனம் பண்ணிட்டு சித்தப்பா சொல்ற வேலைக்கு போய் சேரும் வா பாவம் நீ சொல்ற எனக்கு அப்புறம் நான் சொல்லாம எவன் சொல்ல உனக்கு முதல்ல நீ கழுற உள்ள ஒண்ணு போல கழுற அந்த பரந்த கோலமா இருக்கு அசிங்கப்படுத்தா சரி சரி அப்படியே கழுத்து குடிக்கிறேன் ரெண்டு பேர் சேர்ந்து குதிக்கலாமா ஆமா 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 நம்பர் நான் சொல்லவா சரி சொல்லு ரெடி 1 2 3 நல்லா இருக்கா பிரமாதமா குடிக்கிறியா ஏய் குடிக்கிறேன் சொல்லிட்டு ஏமாத்திட்டேன் யார் ஏமாத்தனா நானும் குளிக்கத்தானே போறேன் எப்படி இங்க பாரு சொப்பனி முருகா வடிவேலா இந்த உடம்பு ஓ உடம்புடா சபா என்ன கெட்ட பழக்கம் விடிஞ்சா இது ஒரு வேலை பார்க்கவா
போனோம். சும்மா யப்பா பாய புலந்த மணி அங்கேயே பாத்துக்கிட்டா அழகுடா அழகுடா யார் இல்லனா ஆனா நம்ம பாக்க வந்த புண்ணு இது இல்ல நம்ம லெவலுக்கு எல்லாம் சாணி எல்றது முள்ளு விரக்குறது விறகு தூக்குறது தான் சரியா வரும் ஏன்னா நம்ம முகர கட்டா புடி அடிங்க ஆ உன்ன போங்கற போடா நான் நல்லது தான உன்ன போ போய் காணுங்க வணக்கம் வணக்கம் உன் புகழை பாடவும் தரங்களா பாவம் இச்சிறுவனை மன்னித்து வேண்டிய மாம்பழத்தை ஜனவரிக்கு வேண்டிய மாம்பழம் ஜனவரினா வேண்டாத மாம்பழம் பிப்ரவரியா தெரிஞ்சா பாடு இல்ல மூடு என் பாட்டில் பிழை ஏற்படுத்தி விட்டாய் முருகா வணக்கம் கோயிலுக்குள்ள நுழைஞ்சல இருந்து என்னையும் பாட மாட்டேங்கிற நீயும் பாட மாட்டேங்கிற அப்புறம் எதுக்கடா வந்த ஆஹா தெப்பாக்களத்துல ஆரம்பிச்சது இன்னும் முடியலையா அந்த பொண்ணு பார்த்ததுல இருந்து மனசு ஒரு மாதிரி இருக்குடா அங்க பாரு கோயிலுக்கு வந்த பூரா சாமிய கும்பிடல அந்த பிள்ளைய தான் விழுந்து விழுந்து கும்பிடுறாங்க இதுல இருந்து அவர் ரேஞ்ச் என்ன தெரிஞ்சுக்க கோயிலுக்கு வந்தா முதல்ல சாமிய கும்பிடுங்கடா போட ஆண்டியின் கோல போட்டு மலை மீது நீ அமர்ந்த பழனி ஒரே மலை மீது ஏ மாமு என் கூட எதுக்கு அமைச்சாரு பாட்டு கேக்கவா இல்ல அப்ப ஏண்டா பாடுற பாடுறதும் பாடுற அரைச்சொல் பாடாத கொன்னுடுவேன் அந்தியப்பா நானா பாடினேன் நீ என் நாக்குல உட்கார்ந்து நர்த்தன ஆண்டதை அவன் புரிஞ்சுக்காம போயிட்டான் மறுபடியும் எனக்காக இந்த அரியா சிறுவனை மன்னிப்பாயா கூப்பிடுறா முருகா நான் அப்புறமா பேசுறேன் வணக்கம் குருக்கு நமஸ்காரம்மா அர்ச்சனா யார் பேருக்கு அப்பா பேருக்கு சரி ஓம் திரகலம் திரபுணாகாரம் திரணேகம் தக்னி ஆயுதம் ஜன்ம பாவ சம்ஹாரம் ஏகவில் பங்குஹார்ப்பணம் குலாம் பிரதரம் விஷ்ணம் ததிவண்ணம் ஜதுர்புஜம் சன்னவதனம் ஜாகே அந்த பிள்ளையை பார்த்தா ரொம்ப பணக்கார வீட்டு பிள்ளை மாதிரி தெரியுது தேவையில்லாம அதுக்கிட்ட ஏதோ வாய கொடுத்து மாட்டி விட்டுறாரா ஏற்கனவே பட்ட காயாரல ஒரு நாள் ஊரா அந்த ஊர்ல தலவாசல் தெரியாம ஓடிக்கிருந்தமே மறந்துட்டியா சொன்னாக்க என்னப்பா யாருக்கிட்ட பேச்சுக்கிந்தியா போடா சாதாரண பொண்ணு பாக்க அனுப்பல ஆஹா செதர் தங்காயில இருக்க ருசி எதுலடா இருக்கு உனக்கு நல்லா இருக்கடா நல்லாதான் இருக்கு இளம் தங்காப்பா ரெண்டு இடத்து பொறுக்கி தின்னு பார்த்து தெரியும் உடச்சத எதுக்கு திருப்பி திருப்பி உடைக்கிற என்ன பொண்ணு பக்கம் வந்தாம பொறுக்கி தின்ன வந்தமா ரெண்டுக்கு இந்த அறிவிக்கிட்ட தானமா பேசுற என்ன நம்ம கோயில்ல பார்த்தமே அந்த பொண்ணு யார் தெரியுமா யாரு நம்ம முத்தழகு சேர்வையோட பொண்ணுடா அப்படியா முத்தழகு சேர்வை பொண்ணு சீக்கிரம் அவங்க அவங்க கூண்டுல கட்டு எங்க காணா போயிருச்சு இங்கதான் இந்த செல்ல உணர்தான் இப்ப எங்க போய் தேடுது ஆமா பெரிய ஜப்பானு இருக்கதே 30 வீடு 3 சந்து 2 பொந்து கண்டுபிடிக்க முடியாது அட ஏன்டா வந்தவன குத்திட்டு போலாம் பார்த்தா ஓடி போயிருச்ச யார் அந்த முத்தலக சேர்வே ஐயா அவரா முத்தலக சேர்வே என்னடா சுந்தரம் நல்லா இருக்கடா யார் மகனா ஆமா ஐயா இன்ஸ்பெக்டர் ஆயிட்டானா பெரிய பதவியில இருக்கா நல்ல பணக்கார இடத்துல பொண்ணு எடு சரிங்க ஐயா நல்ல வரையா வரடா டேய் வரடா வரேன் ஐயா ஐயா நான் சொல்லியிருந்தேனே அந்த பசங்க இவனுங்க தான் வணக்கம் ஐயா கூப்பிடுங்க இதுல சின்ன கண்ணி யாரு நான் தாங்க நான் தாங்க செவல ரொம்ப மரியாதை தெரிஞ்ச பசங்க அதனால தான் கூட்டி வந்தையா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இருந்தாலும் முதலாளி தான் முடிவு பண்ணணும் உள்ள போய் பாருங்க வாங்கப்பா வாங்க முதலாளியா அம்மா வணக்கம்மா சின்னம்மா
புதுசா ரெண்டு பசங்க வேலைக்கு வந்திருக்காங்க. ஐயா கிட்ட காமிச்சேன், ஐயா உங்களை பார்த்து ஒரு முடிவு பண்ண சொன்னாரு. அனுப்பிட்டுங்களா? சரிங்க, வாங்கப்பா வாங்க. ரொம்ப நன்றிங்க. வணக்கம்ங்க. பசங்க வேலைக்கு வந்திருக்காங்களே, சேர்க்கறதா இல்லையா முடிவு பண்ணிட்டியா? நீங்க தானே முடிவு பண்ணணும். நான் என்னமா முடிவு எடுக்கிறது? பொறுப்பை தான் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன்ல, நீ பார்த்து எந்த முடிவு எடுத்தாலும் சரிதான். நீங்க சொன்னா சரிப்பா. அப்பாவா? அப்பா 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 அப்பா, டேய் அப்பா வாண்டா, அப்பாவா சுமாரு அப்பா. நான் பேசுறேன், நீங்க போய் கணக்கு பிள்ளைய பாருங்க. ரொம்ப நன்றிங்க. ஐயா உம்மா நல்லார் நல்லார் வரேன் ஜாமி. கறந்து கறந்து விரல்லாம் கட்டி ஆகி போச்சு, இனி முடியாது. பாப்பா போலாம். ஒரு பொண்ணு மனசு இடம் பிடிக்கிறதா சும்மாவா? அதுக்கு உழைக்கணும்டா. உல உன்ன யாரு வேணா அதுக்கு என்ன கூப்பிடுற? இன்னும் கொஞ்சோண்டு கறந்துலாம் வாடா. இதுக்கு மேல கறந்தா ரத்தம் தான் வரும். ஆளவரு இதெல்லாம் நம்ம பண்ணையில கறந்துதா? ஆமாங்க, காலை நாங்க ரெண்டு பேரும் தான் கறந்தோம். இல்லடா கேட்டீங்களா? பசியில கண்ணுக்குட்டி கத்துறத பாவம் இல்லையா? கணக்கு பிள்ளை அனுப்புறீங்க. உங்க ரெண்டு பேரையும் வேலைக்கு சேர்க்கும் போது என்ன சொன்ன? உழைப்பும் புத்திசாலித்தனமும் வேணும். நீங்க இன்னொன்னு சொன்ன, மறந்துட்டீங்களா? மனிதாபிமானம் வேணும் சொன்னீங்க. இதுல எங்க மனிதாபிமானம் இருக்கு? பால் கறந்ததுக்கு மனிதாபிமானத்துக்கு என்னங்க சம்பந்தம்? அவங்களே சொல்லுவாங்க. அப்ப உனக்கே தெரியாதா? உங்க குணம் இந்த குடும்பத்தோட பெருமைகளை பத்தி எல்லாம் இவங்களுக்கு தெரியாதுமா? பாவம், எனக்காக ஒரு முறை மன்னிச்சிருங்கம்மா. சரி சரி மன்னிக்கிறேன். இந்த பாலை எல்லாம் இவங்க ரெண்டு பேரையும் கண்ணுக்குட்டிங்களுக்கு கொடுக்க சொல்லுங்க. அதை செய்ய சொல்றமா? அதை செய்ய சொல்றேன். இதெல்லாம் பெரும் கொடுமடா. கறந்த பாலை அவன் கடையில கொண்டு விப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம். திரும்பவும் எந்த மனையனாச்சும் கொண்டு வந்து கண்டுக்குட்டிய கொடுப்பானா? அந்த பொண்ணுதான் லூசுத்தனமா சொன்னதான் நம்மளுக்கு அறிய வேணா. உன்னை எல்லாம் நினைச்சா எனக்கு பாவமா இருக்கு. அவன் கூட எல்லாம் சேர்ந்து நீ எப்படி குடும்பத்தை போறியோ? அந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அவ என்ன சொல்றாளோ அதை நம்ம செய்யறோம். நம்ம என்ன செய்யற? உனக்கு பிடிச்சா நீ செய்ய வேண்டியது. அப்ப என்ன என்னத்தையாச்சும் ஒரு பொய்ய சொல்லி அந்த பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சலாம். பார்த்தா நடக்காது போல் இருக்க. நடக்கும். நடக்குமா? இருப்பா. ஆமா, இதுக்கு பேர் என்ன? பஞ்சாரம். அப்படின்னா கோழிக்கூடு. கோழிக்கூடுன்னா கோழிய மூடி வைக்கிறது. ரைட். இப்ப மணி என்ன? காலையில 10 இருக்கும். நேத்து அந்த பொண்ணு என்ன சொல்லுச்சு? மனிதாபிமானம் இருக்கணும்னு சொல்லுச்சு. சொல்லுச்சா? ஆமா. அப்ப நீ இப்ப என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? நானே சொல்றேன். நேத்து ராத்திரி 10 மணிக்கு மூடி வச்ச கோழிங்களை இவ்வளவு நேரம் பட்டினி பசிமா போட்டு வச்சிருந்தா இதுக்கு பேரு மனிதாபிமானமா? பாவம் தானே. போய் திறந்து விடு. சரி. ஐயோ என்னது? இல்ல, இவ்வளவு நேரம் மூடி வச்சிருக்காங்கன்னா அதுக்கு ஏதோ அர்த்தம் இருக்கும். உள்ள போய் கேட்டு வந்துடுறேன். இதுக்கு அப்படி பயந்து முடியாதியா? நீ செஞ்சா அவ செஞ்ச மாதிரி, அவ செஞ்சா நீ செஞ்ச மாதிரி போய் திறந்து விடு. போய் திறந்து திறந்து விடுறாங்க.
திறந்து விடுறாரு அசாட்டா நிக்கிறான். அட என்னப்பா என்ன சொல்லி நீயே திறந்து விட்டுட்ட? நான் திறந்து விட்டா நீ திறந்த மாதிரி, அப்ப நான் திறந்து விட்டா நீ திறந்த மாதிரி. ஏய் என்ன நீ என்னைய சொல்லிட்டு இருக்க? அதான் சொல்ல முடியும். என்ன முத்தம்மா ராத்திரி உன் புருஷன் போதையில புரட்டி எடுத்துட்டானாமே? அத ஏன் கேக்குறீங்க? ஐயோ நான் கேக்கல போவாதா? அம்மா வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். கணக்கு பிள்ளை முட்டை எங்க? ஐயோ நான் சாப்பிடலம்மா. குழந்தைங்களுக்கு குடுக்கற முட்டை எங்க? அதம்மா போய் பார்த்தம்மா கோழியை ஃபுல்லா திறந்து விட்டானுங்க. என்னது கோழியை திறந்து விட்டுட்டாங்களா? யாரது? நாரியே. முதல்ல போய் கண்டுபிடிங்க. இதோ கண்டுபிடிக்கிறேன். சுல்தானா சுல்தானா சுல்தான் சுல்தான் சுல்தானா பண்டாயா போட்டு பாத்தி பரிசு குடுக்கறதா சொல்லிட்டாங்க. பெருசு இந்த கலவர கேய்யா. ஆமா என்ன நீயா பசிக்கிட்டு வந்துட்டு இருக்க? இல்லப்பா இந்த கோழியை திறந்து விட்டவங்க யாருன்னு தெரிஞ்சு அம்மா கூட்டிட்டு வர சொன்னாங்க. அட அதுவா சின்ன கண்ணாயா கோழியை திறந்து விட்டா? என்ன நீ என்ன சொல்ற? நான் திறந்தா நீ திறந்த மாதிரி, நான் திறந்தா நீ திறந்த மாதிரி பா. அங்க அது தான சொன்னே. அட அதை விடு, மேட்டு உருக்கூட்டாச்சு பாத்தியா? அந்த பொண்ணே சந்தோஷப்பட்டு நம்மளை கூப்பிட்டு இருக்கலாம். போய் என்னன்னு கேட்டு வந்துருவான். தேங்காய் உருக்கியா வந்தா வாடா. பெருசு போமா, கிளம்பு கிளம்பு. சின்னம்மா கோழியை திறந்து விட்ட புண்ணியம் உனக்கு வரானுங்க, என்ன கொடுக்கணுமோ கொடுங்க. ஏம்மா காலையில இருந்து எங்களை தேடி இருந்தீங்களாம்ல, அந்த கோழியில திறந்து விட்டவங்க நாங்கவே. அறிவு இருக்கா? அட அந்த கழுதை எதுக்குமா நமக்கு? இதை விட நூனு கேட்டீங்க தெரியுமா? அது உங்களுக்கு இருக்கா? கோழி எல்லாத்தையும் திறந்து விட்டுட்டு குழந்தைங்களுக்கு முட்டை இல்லாம பண்ணிட்டீங்களே, இது புத்திசாலித்தனமா? எது நாங்க திறந்து விட்டது முட்டை கோழியா? முட்டை கோழியில நினைச்சோம். யூ ஷட் அப், யூ ஷட் அப், ஷட் அப் மா, ஷட் அப். ரெண்டாவது தடவையா தப்பு பண்ணிருக்கீங்க. ஜாக்கிரதை. ரெண்டாவது தடவை தப்பு பண்ணிருக்கீங்க. ஜாக்கிரதை. இன்னொரு வார்த்தை பேசுனே. என்ன பேசக்கூடாதுன்னு நீ என்ன பேச? ஏய் போ. இவன் பேச்ச கேட்டா கிடைக்கிறது கிடைக்காம போயிடும் போல இருக்க. சாப்பிடுப்பா. பாத்தா என்ன? இது வரைக்கும் எங்க அம்மா கையில நான் சாப்பிட்டதே இல்ல, இன்னைக்குதான் சாப்பிடுறேன். சாப்பிடியா தம்பி? தம்பி அக்கா என்ன யோசிக்கிற? இல்லக்கா ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப நாளா இடிக்குத. இடிச்சா தள்ளி வச்சுட்டு சாப்பிடு. நான் செம்பையா இடிக்குன்னு சொன்ன? நான் சொன்னது வேறக்கா. அக்கா ஏக்கா அந்த கிழவனுக்கு வயசு ஒரு 75 இருக்குமா? எந்த கிழவனுக்கு? அதான்க்கா அந்த முத்த அளவு சேர்ல. ஆமா அந்த கிழவிக்கு ஒரு 65 இருக்குமா? அந்த குமரிக்கு ஒரு 18 இருக்குமா? இருக்கலாம். சரி அப்ப அந்த குமரி அந்த கிழவன் கிழவிய தாத்தா பாட்டின்னு கூப்பிடணும். அது என்ன? அம்மா அப்பா அம்மா அப்பா. சின்ன பொண்ணு ஏன் அவனை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்க? அவன் என்கிட்ட என்ன கேட்டான் தெரியுமா? அப்படி என்ன தெரியும் கேட்டான்? ஏண்டா உனக்கு அவ்வளவு கொழுப்பு ஏறிடுச்சா? உன் மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு சும்மா பண்ற? ஏண்டா உண்ட வீட்டுக்கே ரெண்டகம் நினைக்கிறியா? பெரிய வீட்லயே போய் நெருப்பு வைக்க பாக்குறியா? ஏண்டி பெரியவரை பத்தி பேசிக்கிட்டு இருக்க, அவனை உட்கார வச்சு சோறு போட்டுட்டு இருக்க. வாடி போக மாமா கூப்பிடுற. அவனை பொழந்துருவா உன்ன. ஏண்டா ராசா புருஷன் முண்டாட்டி ரெண்டு பேரும் சேர்ந்து மாத்தடிக்கிற மாதிரி மாங்கு மாங்குன்னு கொல்றாங்களே, ஏன் அடிக்கிறீன்னு கொஞ்சம் கேட்கப்படாதா? டேய் கேக்கறத கேட்கணும், கேட்காத கேட்கக்கூடாது, பாக்கறத பாக்கணும், பாக்காத பாக்கக்கூடாது, சாப்பிடறத சாப்பிடணும், சாப்பிடாத சாப்பிடக்கூடாது. அதனால போயிட்டானா? எம்மா சொன்னதெல்லாம் மண்டையில இருச்சா? ஏறல நான் ஊருக்கு போகல. ஏன் போல? போனா நீ செஞ்சதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு என்ன கொண்டு வாங்க. இங்க இருந்தா மட்டும் நான் விட்டுருவானா? என்னப்பா அது வெள்ள வாடா. நீ என்ன பண்றனா சொல்லு. நேரா மயில் ராகம் கோட்டைக்கு போறேன். ஐயோ அங்க பூங்கொடிய பாக்குறேன். சின்ன கண்ணு சொன்னதா மலை கோயிலுக்கு வர சொல்றேன். அவ வர அவ வருவாடா? நான் வருவனா? அத பத்தி எனக்கு என்னப்பா? இது எனக்கு என்னவா? உண்ணா போடா போடா. என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. மூணு வேளை சோத்துக்காக நம்ம உசுர கொசுரா கேட்கிறாங்களா? நம்ம உசுறு இவங்களுக்கு அவ்வளவு சீப்பா போச்சு.
நம்ம வந்தத அந்த ஊர்க்காரங்க எவனாச்சும் பார்த்தாங்கன்னா என்ன ஆகுறது? ஏய் யாரா அது? மாட்டம்டா 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 தலையில என்னடா முக்காடு திருப்பிடா மூஞ்ச செத்தபுடா 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 என்ன ஆளை பார்த்தா ராம்போ ஸ்டைல்ல இருக்கான் மாட்டினா வந்துருச்சுருவானோ என்னடா அங்க பொணகல ஏய் வாடா வா அங்கங்க வந்திரு என்னடா பம்மற ஏய் நீங்க வரல இது அங்க இங்க ஐயா அதெல்லாம் இங்க வரவளாம் ஐயா நான் வரேன் சாமி அங்க சிக்கிட்ட திருச்சபடி சா வேண்டியதா ஐயா ஐயா நடந்தது என்னன்னா ஆரம்பத்துல இருந்து ஆடுறா சொல்லிடுறையா அவசரப்பட்டு என்ன எதுவும் பண்ணிடாதீங்க தப்பு ஏமாலும் கிடையாது சாமி நான் வெறும் அம்பு என்னன்னு கேட்டீங்கன்னா நடிக்கிறிய எங்கிட்டயே நடிக்கிறிய ஐயோ நான் நடிக்கலங்க என்னை நடிக்க விட்டு வேடிக்கை பாக்குறாங்க ஏய் உன்னை இவ்வளவு நேரம் பேச விட்டது உன்னை பேரே அதானா என்னடா என்ன 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 பிரச்சனை என்னென்ன பிரச்சனை என்ன இவனெல்லாம் வெட்டுறதுக்கு அருவாவா இந்த கையால ஒற்றே அடியா அடிச்சு பூமியில இறக்கிடுறேன் சந்தோஷமா கேக்குறனே விஷயத்த கால முள்ளு குத்துறதுனால இந்த மூட்டையை தூக்கறதுக்கு இவங்க போயிட்டு இருந்தவன கூட்டா இந்த 50 அடி தூரத்தை 5 மணி நேரமா அசால்ட்டா நடந்து அண்ணனை கேவலப்படுத்திட்டான்டா இவனை கொல்லாம விடலாமா டேய் அராத ஆம்பள அழக்கூடாது நான் வந்து அந்த மூட்டையை தூக்கி விடுறதா ஏய் நடிக்கிறான் பார் வந்துட்டால வெட்டிடுவ சேகர் அண்ணா தூக்குடா இந்த பஞ்சு மூட்டைய என்ன பஞ்சு மூட்டையா பஞ்சு மூட்டையை தூக்குற காரா அந்த பாடுபடுத்துறீங்க இல்லையே ரைட்டா ரைட்டு இருந்தா ஊருக்கு இல்லனா சாமிக்கு என்னடா அங்க சத்தம் இந்த கிளம்பிட்டடா இந்த கிளம்பிட்ட இங்க அந்த மலை மேல வைக்கிற கொக்கா வெறுங்க உட்கார்ந்து முருகன் காலில் கீழே உட்கார்ந்துக்காமா போய் ரெண்டு பேரும் பேச்சு தட்டு புட்டு ஒரு முடிவுக்கு வர பாருங்க அந்த முடிவை கொஞ்சம் சீக்கிரமா ஆயிடுமா புறப்படு இனிமேல் இந்த ஆஞ்சநேயர் வேலையெல்லாம் நம்மளால பார்க்க முடியாது போமா கடைசி காலம் வரைக்கும் நம்மளுக்கு இதுதான் பொழப்பு போல் இருக்கு பேசி முடிவு பண்ணிட்டு வாமான்னா அதுக்கு இவ்வளவு நேரமா அப்படி என்ன பெரிய ராணுவ பிரச்சனை ஆனா அந்த லவ்ல என்ன கருமை இருக்குன்னு நம்மகிட்ட சொன்னாலாவது நம்மளாவது பேசி ஒரு பைசல் பண்ணலாம் அதுவும் கிடையாது இப்படி தனியா அத்துட்டு போனா எவன் எந்த ரூபத்துல எங்க இருந்து எப்படி வருவான்னு யாருக்கு தெரியும் பீடி இருக்கா பீடி இருக்கு ஐயோ தீப்பட்டு இல்லையே எவன்ட்டியாச்சும் வாங்கி ரெண்டு சுண்டு சுண்ணாதான் சரியா வரும் கொஞ்சம் தீப்பட்டி இருந்தா கொடு ஆமா நட்டன ராத்திரில இந்நேரத்துல இங்க கிடந்து எங்க போய்கிட்டு இருக்க நாட்டுல எவனுமே நம்ப முடியலப்பா எங்க போறாங்க எங்க வர்றாங்கன்னு சரி எங்க வேணாலும் போய்த்துல தீப்பட்டி இருந்தா கொடுப்பா நீ எங்கடா அங்க